Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்க போறோம். அதுவும் வித்தவுட் ஃபயர். வாங்க என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். பிஸ்கட், மேரிகோல்ட் பிஸ்கட் இல்லை எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். கீ, மில்க் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தென் ரோஸ்டட் கோகோனட், நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர், கேஷ்யூநட். ஃபஸ்ட்டு பிஸ்கெட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு 10 to 13 பிஸ்கெட், நமக்கு எவ்வளோ பிஸ்கெட்ஸ் வேணுமோ அவ்வளோ பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். வித்தின் 3 மினிட்ஸில் நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம். பிஸ்கெட் கூட ஒரு 4 to 5 கார்டமம்ஸ் போட்டு, ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பவுடர் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் கிரைண்ட் பண்ணணும். அது கூட 2 அந்த சுகர் நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். சுகர் பாருங்கள் இப்போ எப்படி பவுடராக வந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும். இப்போது இது கூட நம்ம ரோஸ்டட் கோகோனட்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது கீ ஆட் பண்ணுறோம். கீ, ஆஃப் கீ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆனோடனே நம்ம மில்க் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மில்க் ஊற்றினாலே போதும். ஒரு 2 ஸ்பூன் ஆர் 3 ஸ்பூன் இருந்தாலே போதும். இதையும் மில்க்கையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்வீட் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வித்தின் 3 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ட்ரை ஆகாமல் இருக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் மீதி இருக்க கீயையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இது அந்த ரோஸ்டட் கோகோனட் அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து வர்றப்போ ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணோடனே நமக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பால்ஸ் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அழுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு இது இதோடய ஷேப்பே அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கேஷ்யூநட் எடுத்து நம்ம சீவிக்கலாம். இது கேஷ்யூநட் வந்து சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான். வேணும்னா யூஸ் கேஷ்யூநட் இருந்தால் போடலாம், இல்லாட்டியும் விட்டுடலாம். டேஸ்ட் மாறாது, அப்படியே தான் இருக்கும். இது போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். பசங்களுக்கு பார்த்தோன்னே அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணும். ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். வித்தின் 3 மினிட்ஸில் இது செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.